கிட்ட திருப்புங்க, எனக்கு சொட்ட தெரியல. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வலிச்சுட்டு இருக்கேவா? இது வந்து ரிங் லைட் வைக்கிறதுக்கு இடம், இதுதான் நம்மளோட இந்த பீரோ சந்துக்குள்ளதான் நம்ம வந்து ரிங் லைட்டை வந்து வைக்கிறதுக்கு வந்து வச்சிருக்கோம். நம்ம கிட்ட வந்து பிளாக் ஸ்கிரீன்லாம் கிடையாது. நம்ம என்ன பண்ணிக்குவோம் பிளாக் ஸ்கிரீனுக்கு பொதுவை அப்படின்னா, மாமாவோட காவி வேட்டி இருக்கு பாத்தீங்களா, கருப்பு வேட்டி, அதாவது கருப்பு வேட்டி மாமா நம்மளோட பிளாக் ஸ்கிரீன் இது. இங்களுக்குள்ளதான் நம்ம வந்து வீடியோ பண்ணிக்குவோம். குச்சியில நம்ம செல்ல கட்டிக்கிட்டு, கயிற்றுல குச்சியில செல்ல கட்டிக்கிட்டு அப்படிலாம் நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஹாய் ஃபேன்ஸ், நாங்க தான் உங்க ராபர்ட் மீனா. இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க வந்து என்ன பிளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா, நம்மளோட யூடியூப் ஸ்டூடியோ பிளாக் தான் பார்க்க போறீங்க. யூடியூப் ஸ்டூடியோ பிளாக்னா என்ன மீனா அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கேட்பீங்க. நம்ம ஷார்ட்ஸா இருந்தாலும் சரி, பிளாக்கா இருந்தாலும் சரி, எங்கனுக்குள்ள உட்காந்து நம்ம எப்படி செல்ல வச்சு வீடியோ எடுக்க போறோம் அப்படின்றத பத்தி தான் அந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க வந்து புதுசா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இங்க எடுத்துருப்போங்க, எனக்கு சொட்ட தெரியல. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பளிச்சுன்னு இருக்கியோ? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்கும் வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்மளோட வீடியோஸ்ல வந்து அப்படி இருந்திருக்காது. நம்மளா காமிச்சாதான் உண்டு, ஏன்னா நம்மளுக்கு வைக்கிறதுக்கு வந்து இட வசதி வந்து பத்தாது. அதனால நம்ம வந்து சிவத்துல வந்து மாத்திட்டோம். இப்ப வாங்க நம்ம வந்து டைரக்டா போயிடும். நான் பெரும்பாலுமே நம்ம வந்து பிளாக் வந்து எடுக்கிறத வந்து இங்க உட்காந்துதான் எடுப்போம். நம்மளுக்கு இந்த பெட்டு தான் நம்மளுக்கு வந்து ரூம். இந்த ஸ்கிரீனுக்கு இங்கிட்டு அங்கிட்டு ஒரு ரூமு, ஸ்கிரீனுக்கு இங்கிட்டு வந்து இங்கிட்டு ஒரு ரூம். நம்மளுக்கு வந்து நம்ம பிளாக் எடுக்கிறது வந்து ஸ்டாண்டை இங்கனக்குள்ள வச்சுட்டு நம்ம வந்து அந்த மூலையில வச்சு எடுப்போம். அப்படி இல்லைன்னா ஸ்டாண்டை அந்த மூலையில வச்சுட்டு நம்ம வந்து இங்கனக்குள்ள இந்த மூலையில உட்காந்து எடுப்போம். அப்படி இல்லை அப்படின்னா, இந்த ரெண்டு நாளா நம்ம பிளாக் எப்படி எடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கனக்குள்ள ஸ்டாண்டை வச்சு நம்ம இங்கனக்குள்ள உட்காந்து வந்து எடுத்துக்கிட்டோம். பிளாக் எடுக்கிறது இதுதான் நம்மளுக்கு வந்து யூடியூப் ஸ்டூடியோ. அதாவது நம்ம பெட்டு தான் நம்மளுக்கு வந்து யூடியூப் ஸ்டூடியோவை நாங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து இப்ப நம்ம வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் எங்க எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வாங்க அந்த ரூம் இருக்கு பாத்தீங்களா, நம்ம பெட்ரூம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பெட்ரூம்ல இருக்க ஸ்கிரீனை நம்ம வந்து இப்படி திருப்பிக்குவோம், இப்படி போட்டுக்குவோம். இதுல நம்ம வந்து பெட்ஷீட்டு, பெட்ஷீட்டோட அந்த பெட்டோட ஓர பெட்ஷீட்டு, இது வந்து சும்மா இப்ப வீடியோக்காக எடுத்து போடுறதுக்காக எடுத்து வச்சிருக்கோம். இந்த இதுமே அப்படித்தான். அதனால பெட்ரூம்குள்ள இருக்க ஸ்கிரீனை நம்ம வந்து இப்படி எடுத்து போட்டுட்டு, நம்ம கிட்ட வந்து பிளாக் ஸ்கிரீன்லாம் கிடையாது. நம்ம என்ன பண்ணிக்குவோம் பிளாக் ஸ்கிரீனுக்கு பொதுவை அப்படின்னா, மாமாவோட காவி வேட்டி இருக்கு பாத்தீங்களா, கருப்பு வேட்டி, அதாவது கருப்பு வேட்டி, மாமாவோட கருப்பு வேட்டி இருக்குல்ல, இந்த வேட்டி எடுத்து தான் நம்ம வந்து பிளாக் ஸ்கிரீனா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீ ஏன் மீனா இந்த ஸ்கிரீனை எடுத்து முன்னாடி போட்டிருக்க அப்படின்னு நீங்க வந்து கேப்பீங்க. ஏன்னா குறுக்கு அந்த கம்பி இருக்குல்ல, அது வந்து வீடியோக்கு அசிங்கமா தெரியும், மேலையும் தெரியும், இந்த சைட்லயும் தெரியும். நம்ம வந்து இந்த இதுக்குள்ள நம்ம வந்து நின்றுதான் பண்ணுவோம் இந்த ஸ்கிரீன். அந்த அதாவது இந்த வேட்டிய வந்து நான் வந்து உங்களுக்கு நான் மேல போட்டுட்டு காமிக்கிறேன். இந்த வேட்டிய வந்து அந்த கம்பியில போட்டுட்டு துணி மாட்டுவோம் பாத்தீங்களா, கிளிப்பு, இந்த கிளிப்பை வச்சு நான் வந்து அது மேல வந்து நாங்க வந்து போட்டுக்குவோம். இப்ப நான் போட்டு காமிக்கிறேன், அது மாதிரிதான் நாங்க வந்து வீடியோ எடுப்போம். என்ன
பாப்பா. இதுதான் நம்மளோட பிளாக் ஸ்கிரீனு, இதுதான் நம்மளோட ஷார்ட்ஸுக்கு வந்து இதுதான் நம்மளோட ஸ்டூடியோ. நம்ம வந்து பிளாக் கலர் வேட்டி போட்டுட்டோம் அப்படின்னா பிளாக் கலர் வேட்டியை மட்டும் நம்ம இப்படி வச்சுக்குவோம், ஸ்கிரீனை வந்து அந்த சைடே விட்டுருவோம். நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் அது அசிங்கமாக தெரியும், கம்பி தெரியறதுனால வீடியோவில் அசிங்கமாக தெரியும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு அந்த ஸ்கிரீனை எடுத்து போட்டு காமிச்சேன். இங்களுக்குள்ள தான் இந்த பிளேஸில் தான் நானும் கருவாவுமே நின்றுக்குவோம். இது வந்து ஸ்டாண்டு, நம்மளோட இப்போ நம்ம செகண்டாக வாங்கின ஸ்டாண்டு. உண்மையிலே சொல்ல போனோம் அப்படின்னா 3600 ரூபாய்க்கு ஒர்த்தான ஸ்டாண்டு. ரெண்டாவது ரிங் லைட்டு, நம்மளுக்கு ரிங் லைட் வாங்கின ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு வந்து ரிங் லைட்டு எப்படி யூஸ் பண்ணுறதுனே தெரில. ரிங் லைட்டு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, லைட்டு ரிங் லைட் போட்டோம் அப்படின்னா ரிங் லைட்டை சுற்றி இருக்க எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டா தான் ரிங் லைட்டோட பிரைட்னஸ் வந்து நம்மளுக்கு கேமராவில் அப்படியே அழகாக தெளிவாக தெரியும். நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா ரிங் லைட்டையும் போட்டு விட்டுட்டு மேலே இருக்க இந்த லைட்டையும் போட்டு விட்டோமா, ரொம்ப ஒரு மாதிரி முக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இது எடுங்க, இதுவுமே நம்ம இப்ப வாங்கின கிளிப்பு. இது இதோட பேர் தெரியல, எங்களுக்கு தெரியல. பின்னாடி தள்ளி நில்லு, அதை மட்டும் எடுக்க முடியாது. இதோட பேர் எங்களுக்கு வந்து தெரியல, ஆனா நம்ம இது வந்து இப்பதான் வாங்கினோம். 175 ரூபாய், 175 ரூபா தானேங்க. ஆமாம், இது வந்து 175 ரூபாய். மதுரையில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டாக யூடியூப் காசு வந்தப்போ நம்ம வந்து மதுரையில் வந்து அந்த அமௌண்ட்டை எடுத்து நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டு ஒன்று வாங்கினோம். ஸ்டாண்டு தான், ஸ்டாண்டு கிடையாது, இந்த கையில் பிடிக்கிறது மாதிரி ஒன்று வாங்கினோம். அது வந்து உடஞ்சி போச்சு, அதே அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தனால அது வந்து உடஞ்சி போச்சு. செகண்டாக நம்ம வந்து இது வாங்கியிருக்கோம். இது வந்து 175 ரூபாய், ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு தான் வாங்கினேன். இந்த ஸ்டாண்டு வந்து இப்போ வாங்கினது தான். அதுக்கடுத்து நம்ம ரிங் லைட்டை நம்ம இங்கனக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த ரிங் லைட்டுக்கு அந்த கேபிள் வந்து இதில் சொருகிட்டு நம்ம சுவிட்சை போட்டு இங்கனக்குள்ள இருந்து ரீல்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ரிங் லைட்டை எடுத்துட்டு ஃபிட் பண்ணி காண்கிறேன், நீங்களே பாருங்க நம்ம வந்து எப்படி வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு. இது வந்து ரிங் லைட் வைக்கிறதுக்கு இடம், இதுதான் நம்மளோட இந்த பீரோ சந்துக்குள்ள தான் நம்ம வந்து ரிங் லைட்டை வந்து வைக்கிறதுக்கு வந்து வச்சிருக்கோம். வேற சைடு வைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து இடம் இல்லை, அதனால நம்ம வந்து இந்த இதுக்குள்ளேயே வச்சிருக்கோம். ஸ்டாண்டு எல்லாமே வீடியோ எடுத்து முடிச்சுட்டு ஸ்டாண்டை வந்து அந்த செவத்தோரத்தில் போட்டுட்டு ரிங் லைட்டை வந்து இந்த அட்டைப்பெட்டிக்குள்ளேயே வச்சு நம்ம வந்து இங்கேயே வச்சுக்குவோம். இது அங்கே மாட்டி விடுங்க. இப்போ உங்களுக்கே தெரியும், இப்ப இந்த ரிங் லைட்டே கண்ணு ரொம்ப குசு. இந்த ரிங் லைட்டையும் போட்டுட்டு மேல இருக்க அந்த லைட்டையும் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப நான் இந்த லைட்டை ஆஃப் பண்றேன், ரிங் லைட்டை மட்டும் போட்டு விடுறேன், வீடியோ அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ எப்படி இருக்கா நம்மளுக்கு வந்து, எனக்கு அப்படிதான் தெரியுது. நம்ம ரிங் லைட்டை மட்டும் போட்டு விட்டு சுற்றியில் இருக்க எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபேஸ் வந்து கொஞ்சம் பிரைட்டாக தெரியுற மாதிரி தெரியுது, அழகாகவுமே இருக்குது. நம்ம எல்லா லைட்டையும் போட்டு விட்டு பண்ணோம் அப்படின்னா அது வந்து நல்லா இருக்க மாட்டேங்குது. இதுதான் நம்மளோட யூடியூப் ஸ்டூடியோ, நம்மளோட பிளாக் ஸ்க்ரீன் இது. இங்கனக்குள்ள தான் நம்ம வந்து வீடியோ பண்ணிக்குவோம். இப்ப நம்ம ரீசெண்டா எங்க வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்தையும் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்க. இந்த பிளாக் ஸ்கிரீனை வந்து நம்ம வந்து அங்க வந்து ஷிஃப்ட் பண்ணிக்குவோம். நான் எப்படி ஷிஃப்ட் பண்றேன் அப்படின்னு நீங்களே பாருங்க. யோசித்தேன். இப்ப நம்ம ரீசெண்டா இங்கனக்குள்ளதான் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். நான் இங்க வீடியோ எடுக்கும் போது ரிங் லைட்டையும் சரி இந்த பிளாக் ஸ்கிரீனையும் சரி நான் வந்து இங்க எடுத்துட்டு வந்துருவேன். இங்க எனக்குள்ள நின்று இந்த கண்ணாடியில பார்த்து நம்ம வந்து ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். இந்த ஸ்கிரீன் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, கிச்சனுக்குள்ள போய் நின்று வீடியோ எடுக்கிற உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நம்மளுக்கு கிச்சனு இதான் யூடியூப் ஸ்டுடியோவாகவும் நம்ம இதைத்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நம்மளுக்கு இருக்கிற இடத்துலதான் நம்ம வந்து வீடியோ பண்ண முடியும், நம்ம இதுக்காக வெளியவும் போக முடியாது. அதனால நாங்க இங்கதான் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். சொன்னவங்களுக்காக நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஸ்கிரீனை எடுத்து இந்த இதுல மாட்டி விட்டுக்குவேன் நானு. அது எப்படி மாட்டி விடுவேனா, அவ்வளவுதான். ஏன்னா நம்மளுக்கு இந்த ஸ்கிரீன் மட்டும்தான் தெரியும், இந்த சைடு இருக்கிறதுலாம் நம்மளுக்கு தெரியாது. இங்க இருக்கிறது எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்து இந்த அட்டை பாக்ஸ் மேல வச்சுட்டு
நம்ம வந்து வீடியோ எடுக்கும்போது இதை அப்படி ஜூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பிளாக் ஸ்கிரீன் மட்டும்தான் தெரியும். லைட்டா ஒரு நூல் அளவுக்கு ஒரு கேப் தெரியும், அவ்வளவுதான் தெரியும். மற்றபடி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. இங்க இருக்கலையுமே நான் ரிங் லைட்டை வந்து இப்படி போட்டுவேன். அதிகமாவே வேர்க்கும், நான் துண்டை வச்சு தொடச்சுக்கிட்டே தான் இருப்பேன், அப்படி இருந்துமே எனக்கு வந்து வேர்த்துக்கிட்டே தான் இருக்கும். இதுதான் என்னோட யூடியூப் ஸ்டுடியோ, இது விளாண்டுட்டு இருக்கான், அதனால நான் வந்து சுவிட்ச வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த ரிங் லைட்டுக்கு வந்து தலைவலிக்க ஆரம்பிக்குது, அதனால நான் எடுத்து வச்சிடறேன். இது கூட இல்லாம நம்ம வந்து வீடியோஸ்ல எடுத்துட்டு இருந்தோம், இப்ப இதெல்லாம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம வந்து பெருமை தான் படணும். விடு தம்பி, வயர் பிஞ்சு போயிடும். நம்மளுக்கு வந்து இப்போ ஒன்னுக்கு ரெண்டு ஸ்டாண்ட் இருக்கு. நமக்கு ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டே கிடையாது. குச்சியில நம்ம செல்ல கட்டிக்கிட்டு, கயிற்றுல குச்சியில செல்ல கட்டிக்கிட்டு அப்படிலாம் நான் வீடியோ எடுத்திருக்கேன். இப்ப எவ்வளவோ நம்மளுக்கு வந்து பரவாயில்ல. எதையும் நினச்சி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. யூடியூப்ல ரெகுலராக வீடியோ போடுங்க, உங்களாலேயே சாதிக்க முடியும். நீ சாதிச்சிட்டியா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்பீங்க. நான் சாதிக்கவில்லை இல்லை, என்கிட்ட நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, யூடியூப்ல எப்படிக்கா வீடியோ போடுறது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்கள. கமெண்ட் பண்ணுறவங்களுக்காக நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். கருவா வந்து கண்ணாடியில் செல்ல பார்த்துட்டாரா, அதனால இப்படி இப்படி காமிச்சுக்கிட்டு இருக்காரு. நான் இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.